ஹே எவ்ரிவன், வெல்கம் டு சிந்து சீசனிங். ரொம்ப நாளாக எல்லோரும் தமிழில் வீடியோஸ் போட சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. இனி அதனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையும் தமிழில் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தால் டூ வேஸ். குயிக்காக ஈஸியாக ரெண்டு வகையாக தால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ ஸோ பருப்பு வெந்துட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கிக்கலாம். இப்போ வந்து பருப்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம நறுக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் அதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பருப்பு பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பாசி பருப்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் எடுத்துருக்கிறேன் நான். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தடுக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் தனியாக வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பில் வந்து சிம்பிளாக குயிக்காக ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், இல்லை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் தாலுக்கு வந்து நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஹாஃப் கப் தோரம் பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அது குக் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து பூண்டு வந்து 10-15 கல் பூண்டு எடுத்துருக்கேன். இதை பொடிச்சா வந்து நறுக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்டு ஒரு வெங்காயம் ஒன்று, இதையும் வந்து பொடிச்சா நறுக்கிக்கலாம்.
ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ சின்னதாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் கடுகு, அப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு, நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அது பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு வந்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தாலில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தால் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரைஸோடு நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். என்னோடய பழைய வீடியோஸில் வந்து ரெசிபி வீடியோஸ் எதனாச்சும் பர்டிகுலராக தமிழில் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோஸையும் தமிழில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.